பிடி பிரேம் தியேட்டர் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சில இயக்குனர்கள் சொல்லுவாங்கல்ல, நான் இவரால் தான் படம் பண்ண வந்தேன், இவருடைய படத்தை பார்த்துட்டு தான் எனக்கும் படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை வந்தது அப்படின்னு சில இயக்குனர்களுக்கு, அநேகமாக எல்லா இயக்குனர்களுக்குமே அவர்களுக்கு ஒரு முன்னோடி இயக்குனர் எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் உலகம் முழுவதும் எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஒருத்தருடைய பெயரை சொல்லுவாங்க. இந்த இவருடைய படத்தை நான் பார்த்து தான் நான் வந்து படம் எடுக்கணும்னே ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் பெயரை அநேகமாக எல்லா இயக்குனர்களும் சொல்லுவாங்க. அந்த இயக்குனர் பெயர் விக்டோரியா டெசிகா. அவர் எடுத்த படம் பைசைக்கிள் தீவ். நாம் டெசிகா பற்றியோ பைசைக்கிள் தீவ் படத்தை பற்றியோ இன்றைய நிகழ்வில் பேசலை, ஆனால் இத்தாலிய படத்தை பற்றி பேச போகிறோம். இங்கே வந்து எடுக்கிற உலகம் முழுவதும் எடுக்கிற திரைப்படங்களில் இத்தாலிய படங்களுக்கு எப்போவுமே ரசிகர்கள் அதிகம். பொதுவாகவே இத்தாலி தேசத்தை கலைகளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே எடுக்கப்படுற படங்கள்லையும் அது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு இயக்குனர்கள் கிட்டே இருந்தும் அது வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்து இன்றைய தலைமுறையினுடைய ஒரு இயக்குனருடைய படத்தையும் அவரை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பேர் கிசிபே டோர்னட்டோரே. இவருடைய பெயரை சொன்னால் கூட நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இவர் எடுத்த இரண்டு படங்களினுடைய பெயரை சொன்னால் அநேகம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு படத்தின் பெயர் சினிமா பாரடைஸோ, இன்னொரு படம் மெலினா. நான் எனக்கு நினைவு இருக்குது, மெலினா படம் முதன் முதலாக அந்த டிவிடி ஃபார்மெட்டில் வாங்கும்போது என் கூட வேலை செய்த ஒரு சக உதவியாளர் பார்த்துட்டு, ஓ மெலினாலாம் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்போடு சொன்னார். ஏன் அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிற்பகுதியில் தான் அந்த படத்தை நான் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மெலினா படத்தை பொதுவாக ரசிகர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நம்ம மெலினா படத்தை பற்றி பிற்பகுதியில் பேசுவோம். எனக்கு அவருடைய படங்களில் மிகவும் பிடித்தமானது லெஜண்ட் ஆஃப் 1900 அப்படிங்கிற படம். லெஜண்ட் ஆஃப் 1900 அவர் ஆங்கில மொழியில் எடுத்த படம். ஒரு கப்பல் தான் படத்தினுடைய கதைக்களம். இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பழைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி வைக்கிற விற்கிற ஒரு கடையில் ஒருத்தர் வர்றாரு. ரொம்ப சோகத்தோடு வர்றாரு. தன்கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம்பட்டை அங்கே விற்கிறதுக்காக வர்றாரு. வந்தவர் சொல்கிறாரு, நான் இது ஒரு தடவை உங்கள்கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் வாசிச்சுக்கவா அப்படின்னு கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்கிறார், வாசிங்க அப்படிங்கும்போது அந்த ட்ரம்பட்டில் ஒரு பீஸ் அவர் வாசிக்கிறார். வாசித்தோடனே அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த பீஸை நான் கேட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், வேறு யாருமே வாசிச்சிடாத ஒரு இசை இது, இதை நான் ஒரு இடத்துல கேட்டேன் அப்படின்ன உடனே இவருக்கு ஆச்சரியமாயிடுது. எங்கே கேட்டீங்கன்னு கேட்குறாரு. இந்த ரெக்கார்டில் தான் கிடச்சிது அப்படின்னா அந்த ரெக்கார்டை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்படுறாரு மேக்ஸ். அப்போ அந்த மேக்ஸ் கேட்குறாரு, எப்படி இந்த ரெக்கார்டு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னோடனே, இந்த பியானோக்குள்ளே இருந்தது, இந்த பியானோ வந்து ஒரு கப்பலில் இருந்து எங்களுக்கு கிடச்சிது, அந்த கப்பலில் வந்து உடைக்க போனாங்க, அப்போ இந்த பியானோவை வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க அப்படின்ன உடனே அவருக்கு வந்து மேக்ஸ் சொல்கிறாரு, இப்போ கேட்டிங்க இல்லை இந்த பர்டிகுலர் இந்த இசை துணுக்கு இதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லைன்னு. இந்த இசை துணுக்கை வாசித்தவன் பேர் 1900, அவனுடைய நண்பன், அவன் இந்த பூமியையே பார்த்தது கிடையாது அப்படின்னோடனே, என்ன வளர்றீங்க அப்படின்னு சிரிக்கிறார் அவர். அப்போ தான் அந்த 1900 கதையே சொல்கிறார். ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலில் 1900 அதாவது 1900 ஆரம்பிக்க போகிற அந்த ஆண்டில் அந்த கப்பலில் வந்து ஒரு பயணம் செய்கிறாங்க. அது வந்து அமெரிக்காவுக்கும் இத்தாலிக்கும் போயிட்டு வர்ற ஒரு கப்பல், ஒரு அடையாளத்துக்காக. அது ஒரு டைட்டானிக் மாதிரியான ஒரு பெரிய ஒரு கப்பல். அங்கே வந்து எல்லா பயணிகளும் அமெரிக்காவில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குழந்தை மட்டும் இருக்குது. அது யாருடைய குழந்தைன்னு தெரியல. அப்போ அங்கே அந்த நிலக்கரி போடுவாங்கல்ல கப்பலுக்கு, அதை போடுற ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த குழந்தையை வளர்க்குறார். அந்த பையனாரா சிறுவனாரா சிறுவன் இளைஞனாரா அது வரைக்கும் அந்த கப்பல்லையே இருக்கான். அவன் பூமியையே பார்த்ததில்ல. பயணி கப்பல் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவனும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அந்த பையனுக்கு சிறு வயதுலேருந்தே ஒரு விஷயம் என்னென்னா, அவனுக்கு இயல்புலேயே இசை மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது. அந்த கப்பலில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா குழு இருக்கும்ல எல்லா கப்பல்லையும், அதில் வந்து பியானோ, மிகப்பெரிய ஒரு பியானோ வச்சுருக்கிறாங்க. அந்த பியானோ வந்து இவன் வாசித்து வாசித்து பழகிறான். அவனுக்கு இயற்கையாகவே யாருமே சொல்லித்தராமல் அவனால் வந்து அந்த பியானோவை அவ்வளோ அழகாக வாசிக்க முடியுது. இதற்கு முன்னாடி வேறு யார் வாசித்த இசையையும் அவன் கேட்கலை அப்படிங்கிறதுனால அவனுக்கு எல்லாமே வந்து அவனுடைய உணர்வுகளை எல்லாமே அவன் இசையாக மாற்றுறான். அந்த இசை இதற்கு முன்பாக யாரும் பதிவு பண்ணாத இசையாக இருக்கு, மிக புதுசாக இருக்குது. ஆனால் தன்கிட்ட அப்படி ஒரு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கிறது கூட அவனுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை அவனுக்கு தரலை. இப்போ
தான் இந்த மேக்ஸ் அந்த முதல்ல கடையில் பார்த்தோம்ல, அவர் வந்து இங்கே ஆர்கெஸ்ட்ராவில் ட்ரம்பட் வாசிக்கிறதுக்காக இந்த கப்பலுக்குள்ளே வர்றாரு. அவர் தான் பார்த்துட்டு சொல்கிறார், நீ சாதாரண ஆளில் உங்களுக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி, ஒரே ஒரு தடவை இறங்கி நிலத்துக்கு வா, அங்கே ஒரே ஒரு தடவை நீ வந்து வாசித்து காட்டு, அதை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம், அதுக்கப்புறம் பாரு நீ எவ்வளோ உயரத்துக்கு போக போகிறேன்னு மட்டும் பாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், நான்லாம் வரமாட்டேன், இந்த கப்பலை விட்டு நான் என்றைக்குமே இறங்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு ரெக்கார்டிஸ்ட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்குரிய அந்த உபகரணங்கள் அது எல்லாத்தையும் பெருசு பெருசாக கப்பலில் கொண்டு வந்து இறக்கி இவர் வாசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் ஒரு இசைத்தட்டு தான் மேக்ஸ் கேட்ட அந்த இசைத்தட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அவருடைய நாட்டுக்கு போயிடுறாரு, அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அதன் பின்பு அவருக்கு என்ன ஆச்சு, 1900 திரும்பவும் நிலத்துக்கு வந்தாரா, அவருடைய வாழ்க்கை என்னாச்சு, அதுதான் மீதி கதை. இந்த இதில் தருணங்கள்னு சொல்லுவாங்க, மொமெண்ட்ஸ், அந்த தருணங்களால் ஆன படம் இது. நீங்கள் 1900 லெஜண்ட் ஆஃப் 1900 சொல்லியாச்சு அப்படின்னாலே இந்த இரண்டு தருணங்களை தான் எல்லாருக்குமே ஒரு முறை நீங்கள் படம் பார்த்தா கூட இதுதான் உங்களுடைய மனதில் நிற்கும். ஒன்று என்ன அப்படின்னா, இவருடைய புகழை கேள்விப்பட்டு 1900 ஒருத்தர் இருக்கானா, அவன் கப்பலில் வந்து நல்லா வாசிப்பானா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பரவும்போது, ஜாஸ் மியூசிக்கினுடைய பிதாமகன்னு சொல்லப்படுற ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்ன பெரிய இவன், அவன் கூட நான் போட்டி போடுறதுக்கு வர்றேன், நானும் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கப்பலுக்கு வர்றாரு. வந்தவர் வந்து அவருக்கு வந்து இவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கலை. 1900 அவன் வந்து பேச வரும்போதெல்லாம் ரொம்ப அலட்சியமாக நடந்துக்கிறாரு. 1900 என்னென்னா, அவர் வந்து இந்த நிலத்தையோ மனிதர்களையோ தன்னுடைய பயணம் செய்த மனிதர்கள் தான் அவர் பார்த்த மனிதர் அப்படிங்கிறதுனால அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வைராக்கியமும் ஒரு தைரியமும் ஒரு உண்டு அவனுக்கு. சரி அவர் வாசிக்கட்டும் கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. இவர் வாசிக்கிறாரு, இவர் வாசிக்க வாசிக்க 1900 அழுக வருது. அப்போ இந்த மேக்ஸ் சொல்கிறான், ஏ அவர் வாசிக்கிறதெல்லாம் ஒரு வாசிப்பா, அடுத்து நீ வாசித்து காட்டுற அவருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், எனக்கு இந்த இசை என்னை அழ வைக்குது அப்படின்ன உடனே, நீ வாசித்து காட்டு அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இதற்கு முன்னாடி அவர் வாசிச்சுட்டு போனார்ல அந்த பீஸ் அவன் ரொம்ப அலட்சியமாக வாசிக்கிறான், அவரால் நம்பவே முடியல, ஒரு தடவை தானே வாசித்தோம், எப்படியும் அதை சரியாக வாசிக்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய இசையை வந்து அங்கே வாசிக்கிறான். பல கைகள் ஒரே சமயத்தில், பல விரல்கள், பல கைகள் அந்த பியானோவில் வாசிக்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணிடுது. அவனுக்கு வேர்க்குது. இவரால் வந்து அந்த கை நடுக்கத்தை வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கையெல்லாம் நடுங்குது அவருக்கு. இப்படி ஒருத்தனா, இப்படி ஒரு இசையா அப்படின்னு அவர் வியந்து பார்க்குறாரு. அங்கே உள்ள அந்த ஒட்டுமொத்த பயணிகளும் அப்படியும் அப்படி நின்று பார்க்குறாங்க, மெய் மறந்து பார்க்குறாங்க. அவன் அதெல்லாம் வாசித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சிகரெட்டை வாங்கி அதை அந்த பியானோ கம்பியில் வைக்கும்போது அந்த சிகரெட் வந்து எரியும், தானாக எரியும், அந்த கம்பியில் உள்ள நெருப்புப்பட்டு. இந்த குறிப்பிட்ட காட்சி அப்படிங்கிறது இத்தாலிய படங்களில் சிறந்த காட்சிகளில் ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காட்சி நிச்சயமாக அதில் இடம் பெற்றிருக்கும். இன்னொரு இடம், ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இந்த படத்தில், அந்த ரெக்கார்டெலாம் கொண்டு வந்து வாசிக்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இங்கே நீ வாசி அப்படிங்கும் போது, அவன் வாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த கப்பலில் வந்து பார்த்துருப்பீங்க, வட்ட வட்டமாக கண்ணாடி இருக்கும் இங்கேருந்து வெளியில் பார்க்கறதுக்கு கப்பலில். அப்போ அது வாசிக்கும்போது ஒரு பெண் வந்து அந்த கண்ணாடியை, அவளுக்கு வந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அந்த கண்ணாடியில் அவளுடைய முகம் அங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். அதனால் அந்த முகத்தை வந்து முடியை சரி பண்ணுறது, முகத்தை சரி பண்ணுறது, கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறதுன்னு அதை அதுக்கு முன்னாடி நின்று அவள் பண்ணிகிட்ருக்கும்போது அவன் வாசித்தவர் அப்படியே அந்த டியூனை மாற்றி அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே வாசிப்பார். அந்த பொண்ணு ஒவ்வொரு கண்ணாடியாக அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகும்போது அவரோட டியூன் அப்படியே மாறி அவளையே பார்த்துட்ருப்பார். அது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உணர்வை, அவனுடைய மனதை இசையாக்க முடியும் அப்படின்னு சொன்னான் அந்த தருணத்தில் அது எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் வாசிப்பார். மிக மென்மையான, நம்ம வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மென்மையை இசையாக மாற்றினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அந்த காட்சி. அந்த பெண்ணை அவர் ரொம்ப விரும்புவார். அந்த பெண் அந்த கப்பலில் பயணம் செய்கிற வரைக்கும் அவள் கூடையே அவளை பார்க்குறதும் ரசிக்கிறதுமாக இருப்பார். அந்த பெண் அமெரிக்காவில் இறங்கி, அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் அது இறங்கி போகும்பொழுது அவர் அவளோட போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த பெண்ணும் கிடச்சிருப்பாங்க, அவளோட அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் 1900 அப்பவும் தரையிறங்க மாட்டார், கப்பல்லே தான் இருப்பார். இப்போது ஒரு கட்டத்தில் மேக்ஸ் கேட்பார், ரொம்ப கோபத்தில் ஒரு நாள் கேட்பார், ஏன் நீ வரவே மாட்டேங்கிற, வெளியில் எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது தெரியுமா, நிலம் எப்படி இருக்குது தெரியுமா, நீ அதை வரமாட்டேங்கிற, ஒரே ஒரு தடவை வா, நீ மட்டும் வந்துட்டு உன்னுடைய புகழ் பரவிச்சுன்னா நீ பெரிய வீடு கட்டலாம், நீ அப்படி வாழலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், உன்னுடைய புகழ் எல்லாருக்கும் பரவும், நீ ஒரு பெரிய இசையில் மேதையாகலாம்னு சொல்லிட்டே போவார். என்ன நம்மளுடைய ஆதங்கமும் அப்படி தான் இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்போ அவர் ஒரு வார்த்தை கேட்பார், பிரபலமான ஒரு வசனம் அது. அடுத்து கேட்பார், வை 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 அப்படிமாரு, எதுக்கு வரணும் நான், பரந்த உலகம், நீ சொல்கிறது எல்லாம் சரி பரந்த உலகம், ஆனால் நான் இந்த உலகத்தில் வந்து இந்த நிலத்தில் காலடி வச்சாலும்
இவ்வளோ பெரிய நிலத்தில் ஒரே ஒரு தெருவில் ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண்ணோடு தானே நான் வாழ முடியும், ஒன்று தானே எனக்கு கிடைக்க போகுது. ஆனால் இங்கே பாரு, எவ்வளோ என்னை சுற்றி பாரு, இந்த கடலை பாரு, நீ என்னைக்காவது கடலினுடைய ஓசையை நீ கேட்டிருக்கியா? அது உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வருது, அதை நீ கேட்டிருக்கியா? நிலத்தில் எல்லாரும் பேசுவாங்க, இங்கே கடல் மட்டும்தான் பேசும். நான் நிலத்தில் எல்லாருக்கும் பதில் சொல்லணும், இங்கே நான் கடல்கிட்ட மௌனமாக இருந்துட்டா போதும், எனக்கு இது பிடிச்சிருக்குது, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒரு நீளமாக ஒரு உணர்வு பூர்வமாக அவர் பேசிக்கிட்டே போவார். நிஜமாக சொல்கிறேன், அதை கேட்டதுக்கப்புறம் நம்மளும் ஏன் இங்கே இருக்கோம், கடலில் போய் நம்மளும் இந்த மாதிரி கடற்கரையில் போய் உட்காந்துடலாமாங்கிற அளவுக்கு நம்மளுக்குமே அவர் தோணிடும். ஏன்னா அந்த கடலை அவர் வந்து அவ்வளோ நேசிக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து, அவர் பிறந்ததே அங்கே கப்பலில் தான் பிறந்திருப்பார், பிறந்ததிலிருந்து அவர் கேட்கறது கடலினுடைய ஓசை மட்டும்தான். அப்போ கடைசியில் 1900 அந்த நிலத்துக்கு வந்தாரா, என்ன ஆனார், அந்த கப்பல் உடைச்சிடுவாங்க, என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் கதையினுடைய முடிவு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு முடிவு உண்டு இந்த கதைக்கு, அதுதான் வந்து ரொம்ப இன்னொரு ஒரு அற்புதமான தருணம். அந்த கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அந்த ட்ரம்பெட் விற்க போகிற அந்த கடைக்காரர்கிட்ட தானே இந்த கதையை சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவர் கேட்பார், அந்த கடைக்காரர்கிட்ட விடை பெறுவார், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போகும்போது என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனுடைய முடிவை சொல்லிட்டு இவர் கிளம்புவார். 1900 முடிவை சொல்லிவிட்டு இவர் கிளம்பும்போது அந்த கடைக்காரர் கூப்பிட்டு சொல்லுவார், இந்த ட்ரம்பெட் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்ன உடனே ஏன் அப்படின்னு கேட்பார். ஒரு பழைய ட்ரம்பெட்டுக்கு முன்பாக ஒரு நல்ல கதை மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு ட்ரம்பெட் அவர்கிட்ட அந்த ட்ரம்பெட்டை கொடுத்துடுவார். அவர் அந்த எடுத்துகிட்டு அப்படின்னு நடந்து போவார், அதோட கதை முடியும். கிசிபி டர்னட்டரோ அவருடைய கதைகளில் இது மாதிரியான இந்த உணர்வுகள் இருக்குல்ல, மின் உணர்வுகள், அது அவருடைய கதைகள் முழுக்கவே வியாபிச்சுட்டு இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மெலினா படத்தை இங்கே உள்ள ரசிகர்கள் அந்த படத்தை ஒரு கிளர்ச்சியூட்டும் படமாக, ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது மோனிகா பெலூச்சி நடிச்சிருப்பாங்க, அவ்வளோ அழகான ஒரு ஒரு ஈர்ப்பான வசீகரமான நடிகை அவங்க. அவருடைய ஒரு சின்ன சின்ன அசைவும் வந்து அவ்வளோ வசீகரமாக இருக்கும். அப்போ அது மாதிரியான ஒரு நடிகை நடித்த ஒரு படத்தை மெலினாவை இன்றைக்குமே கூட ஒரு வசீகரமாக ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக பார்க்குறாங்க. இந்த மெலினாவுடைய கதை, ஒரு இட்டாலியனுடைய ஒரு கிராமத்தில் மெலினான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அற்புதமான ஒரு அழகி, தனியாக தான் வாழ்ந்துட்டுருப்பா, எங்கே போகிறா, யாரை பார்க்குறா, வர்றா அப்படிங்கிறதே தெரியாமல் யாருமே அவளை நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு அழகியாக இருப்பான். அவள் மேலே அங்கே உள்ள ஒரு பையனுக்கு, ஒரு டீனேஜ் பையனுக்கு ஒரு பெரிய ஒரு காதல் வரும், ஒரு அன்பு வரும். அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு நாளுக்கு நாள் அவள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த பையனுடைய அப்பா அதற்கு என்ன முடிவு எடுக்கிறாரு, இவன் போய் அந்த மெலினா கிட்ட பேசவாவது செஞ்சானா அப்படிங்கிறது தான் அந்த கதை. மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஒரு டீனேஜ் பையன் ஒரு அழகான ஒரு பெண் மேல் காதல் வயப்படுறது அப்படிங்கிறது தோணினாலும் கூட இந்த கதைக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கும். என்னன்னா, நம்மளால் அணுக முடியாத ஒரு பெண், மிக அழகான ஒரு பெண், எல்லா ஆண்கள் மனதிலும் ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்ணை நம்மளால் அணுக முடியல, நம்ம அவளை அவள் பக்கத்தில் கூட போக முடியல அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு ஆண்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சிக்கலும், அவர்கள் மனதில் இருக்கிற அந்த வன்மமும் எப்படி வெளிப்படுது, அவள் மேலே வந்து ஒவ்வொருத்தரும் குற்றம் சாட்டுற அந்த விதம், ஒரு சிறிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அவளை என்னெல்லாம் பண்ணுவாங்க மற்ற ஆண்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய இன்னொரு பகுதி. அதைத்தான் வந்து கிசிபே டொர்னட்டோரோ சொல்ல வந்திருக்கிறாரு. ஆனால் நாம் எப்படி ஆக்கிட்டோம்னா, அது ஒரு கிளர்ச்சியுற்ற படமாக மாற்றிட்டோம். அதனால தான் அந்த டிவிடியை பார்க்கும்போது அந்த சக ஊழியரை என்னை பார்த்து நமட்டு சிரிப்போட, இது மெலினா படம்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டது. ஆனால் அந்த படத்தினுடைய ஆன்மா அப்படிங்கிறது, அடைய முடியாத ஒன்றை அடைவதற்காக மனிதன் எந்த எல்லைக்கும் போவான், அடைய முடியலை அப்படின்னு சொன்னால் அவன் எந்த தரத்துக்கும் கீழிறங்குவான் அப்படின்னு தான் மெலினா உன்னுடைய படம். சினிமா பாரடைஸோ, அதை பார்க்காத உலக சினிமா ரசிகர்கள் மிக மிக குறைவு. அதுவும் கூட ஒரு சிறு வயது பையன், அவன் டைரக்டரான பிறகு தன்னுடைய சிறு வயதில் தனக்கு சினிமாவை அறிமுகப்படுத்தின ஒரு தியேட்டரினுடைய ஆப்ரேட்டரினுடைய இறப்புக்காக கிளம்பி போகிறான். நமக்குமே கூட இன்றைக்கி சில தியேட்டர்களினுடைய பெயரை சொல்லும்போது, சிறு வயதில் நம்ம பார்த்த தியேட்டர்களினுடைய பெயரை சொல்லும் பொழுது எவ்வளவு ஞாபகங்கள் வருது, அங்கே பார்த்த படங்கள், எந்த சீட்டில் உட்காந்து பார்த்தோம், யாரோட போய் பார்த்தோம், அந்த படம் நமக்கு ஏற்படுத்தின பாதிப்பு என்ன அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்ம மனதில் வரும். தியேட்டருக்கும் நமக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது உலகத்தில் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களுக்குமே அது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்குது. அந்த தியேட்டருக்கும் ஒரு மனிதனுக்குமான ஒரு உறவை சொல்கிற ஒரு படமாக இருப்பதனால தான் சினிமா பாரடைஸோ இன்றைக்கும் ரசிகர்களாக கொண்டாடப்படுது. கிசிபி டர்னட்டோரை பொறுத்தவரை அவருடைய ஒவ்வொரு படங்களிலும் இது மாதிரி எதையாவது ஒரு நினைவை கிளர்த்துகிற,
அல்லது நினைவை சொல்கிற ஒரு விஷயத்தை அவர் எல்லா படத்துலேயுமே அவர் காட்டிக்கிட்டே வருவார். ஆரம்ப காலத்தில் அவர் எடுத்த படங்கள் வந்து சிசிலிய மாஃபியா கேங் பற்றி எடுத்த படங்கள், அதுலேயுமே கூட அவருடைய வன்முறைகள் இருக்கும், எல்லாமே இருந்தாலுமே கூட அந்த ஒரு மென் உணர்வை வந்து அவர் சொல்லிக்கிட்டே போவார். இப்போ அவர் கடைசியாக எடுத்த படங்கள் வரைக்கும் அந்த உணர்வுகளை அவர் சொல்கிற விதம் அப்படிங்கிறது தான் அவரை மிக முக்கியமான இயக்குனராக இன்றளவும் கொண்டாட வைத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்வில் வேறு ஒரு படத்துடனும் வேறு ஒரு இயக்குனருடனும் சந்திப்போம். நன்றி.